வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடைக்கு வந்து நிறைய பேர் தை மாதம் பொங்கல் சீர் கொடுக்கணும் புது வீடு போகிறோம் ஸோ அதுக்காக குத்து விளக்கு வேணும்னு நிறைய பேர் வந்து இருக்காங்க வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் விளக்கு செக்ஷன் ஃபுல்லாகவே காட்டலாம் அப்படின்னுட்ட நம்மக்கிட்ட ஒரு பேனா இருந்து அதாவது நம்ம செல்ஃபோன் இருந்து ஆள் உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விளக்கு வரைக்கும் இருக்குது இருந்து வரக்கூடிய கஸ்டமர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விளக்கு கடைக்கு போனால் எல்லா சைஸ்லேயும் வாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு வர்றாங்க ஸோ அவங்களுடைய நம்பிக்கைக்கு நாங்களும் பாத்திரமா அவங்களுக்கு நிறையவே வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா சைஸ்லேயும் கிடைக்கும் கேட்கக்கூடிய எல்லா வெரைட்டியும் கிடைக்கும் எல்லா பட்ஜெட்லேயும் கிடைக்கும் ஸோ வாங்க இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றத ஒரு ஓரளாவது உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு டிசைனையும் தனித்தனியாக காட்டணும் அப்படின்னு நினச்சா அது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து விளக்கு கடையில் இருக்குது அதுவும் சொல்லப்போனால் விளக்கில் வந்து லக்ஷ்மி வச்சு விநாயகர் வச்சு அது மாதிரி பிறையிலேயே தாமரை பிறை வச்சு திருநெல்வேலி குத்து விளக்கு கம்பி விளக்கு கீ விளக்கு அதாவது சாவி விளக்கு இந்த மாதிரி நிறையவே வந்திருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் உங்களுக்கு எதனா தேவை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே என்கொயரி பண்ணலாம் ஏன்னா இது வந்து எங்களுக்கு சைஸஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது நாங்கள் இன்னும் இதை வந்து வெப்சைட்டில் ரொம்பவே அப்டேட் பண்ணலை பட் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ என்ன சைஸில் வேணுமோ அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்ட கேட்டு இந்த வழக்கை நீங்கள் எங்கள் ஊ எந்த ஊரில் இருந்தாலும் வாங்க முடியும் வழக்கில் இப்போது புதுசாக வந்திருக்கக்கூடிய ஏழு முக கம்பி வழக்கை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் கம்பி விளக்கு அதுவுமே சாவி விளக்குன்னு சொல்லுவோம் கீ வச்ச சாவி விளக்கில் அவ்வளோ அழகாக நல்ல உயரமாக ஏழு முகத்தோட குத்து விளக்கு வந்திருக்கு இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது பார்க்குறவங்க எல்லாரையுமே கவர்ற விதமாக எல்லாமே பழைய டிசைன்ஸ் பழையதாக திரும்ப வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ரொம்ப நாளாக கேட்டுகிட்ருந்தோம் இந்த மாதிரி முகம் வச்சு வேணும் அண்ணம் வச்சு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இந்த மாதிரி முகம் வச்சு வேணும்னு சொன்னோம் அதுலேயே ஏழு முகம் வச்சு ரொம்பவே அழகாக ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க அது மாதிரி லக்ஷ்மி விளக்கு இது எல்லா சைஸ்லேயுமே நம்மக்கிட்ட கிடைக்கிது அதாவது ஒரு ரெண்டு அடி குத்து இருந்து நீங்கள் அதுக்கு மேலே என்ன சைஸ் வாங்கினாலும் லக்ஷ்மி விநாயகர் வச்சு உங்களால் வாங்கிக்க முடியும் எல்லா சைஸுக்குமே அவைலபிள் ஆகிற மாதிரி இங்கே லக்ஷ்மி கணேஷ் நாங்கள் நிறையவே வச்சுருக்குறோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு அடியில் இருக்கக்கூடிய குத்துவிளக்கு ஆறு அடியில் ஏழுமுக முக குத்து நான் இந்த ஏழுமுக முக பதிவுலையும் உங்களுக்கு இதை காமிச்சிருப்பேன் ரொம்பவே நல்ல ஒர்க்கு கார்விங் எல்லாமே பக்காவாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு மண் இருக்காது இந்த குத்துவிளக்குலாம் மண் இல்லாமல் ப்யூர் விளக்காக கொடுக்குறோம் அதனால் நீங்கள் விளக்குக்கு மட்டும்தான் பே பண்ண போறீங்க உள்ள மண் எதுவுமே இருக்காது ரொம்பவே ப்யூரான விளக்கு எல்லா கண்ட்ரிக்குமே உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் ஏன்னா ஒரு சில கண்ட்ரியில் உள்ள மண் இருந்தால் அந்த தண்டை மட்டும் பேன் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி மண் எதுவுமே இல்லாமல் பியூராக கொடுக்குறோம் விளக்கு எல்லாமே எல்லா ட்ரெடிஷ்னல் மாடல் விளக்குமே இப்போது நம்மளுடைய விளக்கு கடையில் அவைலபிள் இருக்குது பக்கத்துலேயே நம்ம பார்க்குறது அஞ்சு அடி குத்து விளக்கு அஞ்சு அடியிலேயுமே நல்லா அழகாக ரொம்ப வித்தியாசமாக இந்த ஒர்க் வந்து முன்னாடி ஒரு தடவை வந்தது அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கல இப்போ திரும்ப இந்த குடத்தோடு வரக்கூடிய மாடல் வந்திருக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த விளக்கு பார்த்தோன்னா அஞ்சு அடி பக்கத்துலேயே அடுத்த ரோல் அப்படியே உள்ள நம்மளோட குத்துவிளக்கு செக்ஷன் முழுக்க பார்த்தோன்னா வர்றவங்க எல்லாருமே ஆசையாக ஐயோ நான் இவ்வளோ விளக்குக்கு நடுவில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆசையாக இங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ விளக்கு நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து அழகாக டிசைன் பண்ணி நம்ம வந்து இதை காட்சிப்படுத்தியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறக்கிறது எல்லாமே நாச்சியார் கோவில் விளக்கு தான் நாங்கள் இங்கே வந்து நம்ம வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம் கட்ட விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்குலேயே ஏழு முகம் அஞ்சு முகம் அதுலேயுமே நிறையா டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது இதுலேயுமே சங்கு சக்கரம் விநாயகர் அந்த மாதிரி வச்சு எல்லாமே நீங்கள் பார்த்து இங்கே வந்தால் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஏழு முக விளக்கு அதுவுமே அன்னம் வச்சு பக்கத்தில் இருக்கிறது அஞ்சு முக விளக்கு அது உங்களுக்கு ஒரு ரெண்டடி உயரம் ரெண்டடி உயரத்தில் வரக்கூடிய அஞ்சு முக விளக்கு அப்படியே வந்தோம் அப்படின்னா நார்மல் விளக்கு நார்மல் விளக்கு பார்த்திங்கன்னா அதாவது எனக்கு ஹைட்டாக இருக்கணும் அதில் எந்த டிசைனும் வேண்டாம் எனக்கு வந்து விளக்கு பெருசாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாலும் அதுக்கும் நம்மக்கிட்ட விளக்குகள் இருக்குது க திருநெல்வேலி கம்பி விளக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது திருநெல்வேலி கம்பி விளக்குலேயே நாலு முகம் இருக்குது அஞ்சு முகம் இருக்குது திருநெல்வேலி காய் விளக்குன்னு சொல்லுவோம் அதுலேயுமே நாலு முகம் அஞ்சு முகம் எல்லாமே இருக்குது இதுதான் திருநெல்வேலி காய் விளக்குன்னு சொல்லுவோம் இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு அடியிலருந்து அவைலபிள் இருக்குது இருபத்தி நாலு இன்ச்சுக்கு மேலே வந்து அவைலபிள் இருக்குது இது வந்து திருநெல்வேலி விளக்குலேயே நாலு முக விளக்கு நாலு முக விளக்கு பக்கத்தில் இருக்கிறது நேரத்தில் இருந்து வரக்கூடிய விளக்கு அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்பில் எடுத்துக்கிறாங்க ட்ரெடிஷ்னல் விளக்கு பொதுவாகவே வந்து ஆயில் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும் நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்மளுக்கு பாரம்பரியமாக வரக்கூடிய விளக்கு ஆயில் கெப்பாசிட்டி எப்போதுமே கம்மியாக தான் கொடுக்குறாங்க பட் அதோடய ஒர்க்கு அழகு எல்லாமே பார்த்தோன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் அதுமாதிரி இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கிற விளக்கு அப்படின்னா இந்த விளக்கை சொல்லலாம் ஏன்னா இந்த விளக்கு வந்து உடனே அஞ்சு விளக்கு விற்றுச்சு இப்போ பத்து விளக்கு வந்தது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இது ஒரு முப்பது இன்ச்சுக்கு மேலேயே இதோட உயரம் முப்பத்தி ஆறு அஞ்சு சாரி மூணு அடி இதோட உயரம் ரொம்பவே அழகாக நல்லா ஹைட்டாக நல்லா இருக்குது பார்க்கவே அந்த விளக்கு பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்குது அப்படியே செட்டு செட்டாக எடுத்துக்கிறாங்க அது மாதிரி ஆர்னமெண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம் அந்த விளக்குமே இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது கிளை விளக்கு கிளை விளக்குமே வர வர மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது வர நமக்கு ஸ்டாக்கு வந்தது அப்படின்னா உடனே யாராவது வந்து வாங்குறாங்க அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது ஏன்னா பெரிய வீடுகளில் இதை வந்து நிறை விளக்காக அழகாக வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வைக்கிறாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படி வைக்கும்போது ஸோ அந்த மாதிரி விளக்குக்காக இந்த விளக்கெல்லாம் வந்து சூஸ் பண்ணுறாங்க நார்த்லேருந்து வரக்கூடிய விளக்குலையே இப்போ அஞ்சு முக விள அஞ்சு அடியில் இருக்க ஃபைவ் ஃபீட்லேயே நமக்கு விளக்குகள் கிடைக்கிது என்ன பட்ஜெட்டில் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அது மாதிரி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்ஷன் முடித்து நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா இங்கேயுமே ஃபுல்லாகவே நாச்சியார் கோவில் விளக்கு ரெண்டு அடிக்கு மேலே இருக்கக்கூடிய விளக்குகளை ஃபுல்லாக இந்த பக்கம் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் உங்கள் பட்ஜெட் என்னவோ அது மாதிரி நம்ம பார்த்து ஈஸியாக எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு தனித்தனியாக காமிச்சேன் அப்படின்னா இது வந்து ஈஸியாக முடியக்கூடிய வேலையே இல்லை இது ஒரு பெரிய வீடியோவாக போயிடும் அப்படின்றதுனால உங்களுக்கு காமனாக காட்டுறேன் ஒரு சில பேர் கால் பண்ணி என்ன இருக்குன்னாவது சொல்லுங்கன்னு வாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேரளா விளக்குலையே சின்ன விளக்கு அது மாதிரி ஏழுமுக விளக்கில் டேபிள் டாப்புன்னு சொல்லுவோம் டேபிள் விளக்குன்னுவோம் அதுலேயே அன்னம் வச்சு பிறை வச்சு அது மாதிரி அஞ்சு முக விளக்கில் இது வந்து ஃபேன்சி விளக்குன்னு சொல்லுவோம் இதில் ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது அதாவது ரெண்டு அடி வரைக்கும் கூட இந்த லைட் வெயிட் விளக்கு நமக்கு கிடைக்கும் இங்கே வச்சுருக்கோம் அந்த விளக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாம் வேண்டாம் எனக்கு ல நார்மலாக இருந்தால் போதும் அதிலே கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விளக்கு வாங்குறாங்க இப்போ புதுசாக ஃபேன்சி விளக்கில் இந்த விளக்கு வந்திருக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஃபேன்சி விளக்கில் இதோட டிசைன் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பூ மாதிரியே கொடுத்துருக்காங்க விளக்கோட அமைப்பு பார்த்தீங்கன்னா பூ மாதிரியே வந்திருக்கு இது நேரில் வர்றவங்க கிஃப்ட் பர்பஸ்க்காக உடனே எடுத்துடுறாங்க இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோடய தண்டு இது எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த விளக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அண்ணம் வச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வெயிட் ரொம்ப லைட் வெயிட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் இது எல்லாமே ஃபேன்சி விளக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த வகையில் அதுக்கு தனி ரோவே கொடுத்துருக்குறோம் இங்கே இருக்குது பட்ஜெட் ஓரியண்டடாக வேணும் பட் எனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு பார்வையாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த விளக்கை வந்து வாங்குவாங்க அவங்களுக்கான அவங்களுக்கு இந்த இந்த விளக்குலேயே வந்து நம்மளுக்கு அஞ்சு அடி வரைக்குமே கிடைக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும் பட் வந்து என்ன கெப்பாசிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் நம்ம நாச்சியார் கோவில் கூட இதை கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான் பட் பட்ஜெட் ஓரியன்டாக வாங்குறவங்களுக்கு இந்த விளக்கு வந்து நல்லாவே ஈஸியாக அவங்க வந்து வாங்கிக்க முடியும் அது மாதிரி லைட் வெயிட்டில் நல்லா ஹை ஹைட்டாக வேணுன்றவங்க இந்த மாதிரி விளக்குகள் வாங்குறாங்க இதில் ரெண்டு அடி மூணு அடி மூணு அடி வரைக்கும் கூட நம்மக்கிட்ட விளக்குகள் இருக்குது அது மாதிரி ஃபேன்சி விளக்குலேயே பெரிய விளக்கு நான் சொன்னேன் இல்லையா ஃபேன்சி விளக்குலையே இந்த விளக்கு வந்து ரெண்டு அடி விளக்குலெல்லாம் இருக்குது கரெக்டாக இருபத்தி நாலு இன்ச்சு இதோட உயரம் ஃபேன்சி விளக்கு பட் நம்மளுக்கு வந்து லைட் வெயிட்டு ஒரு சில பேர் ஃபாரினுக்கு போகிறவங்க எனக்கு இதில் பெருசாக இருக்கணும் பட் வெயிட்டெல்லாம் வேண்டான்னு வாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி விளக்குகள் வந்து அவங்களும் வாங்கிக்கிறாங்க இதிலேயே அன்னம் வச்சுருக்கு கேரளா கூம்பு அந்த மாதிரி வச்சுருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செக்ஷன் முழுக்கவே அதுக்கு தான் வச்சுருக்குறோம் இது எல்லாமே ஃபேன்சி விளக்குல பெரிய விளக்கு அது மாதிரி கேரளா விளக்குலேயும் பெரிய விளக்க இந்த பக்கம் வச்சுருக்குறோம் கேரளா விளக்குலேயும் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது விளக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா எல்லா சைஸுமே வச்சுருப்போம் எப்போவுமே எல்லா சைஸுமே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் வித்தின் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்குள்ளே எங்களால் ரீஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த குத்து செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஏன்னா நம்ம விளக்கு கடையில் என்ன மாதிரியெல்லாம் குத்துவிளக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ரொம்ப வந்து குத்து வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலை ஒரு சில பேர் கல்யாண வீடு கிஃப்ட்டுக்கெல்லாம் கூட வந்து நம்மக்கிட்ட விளக்கு வாங்குறாங்க கல்யாண வீடு ரிட்டன் கிஃப்ட்டு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறு ரூபாய்க்கெல்லாம் வந்து நிறையா விளக்கு முந்நூறு விளக்கு நானூறு விளக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்து வாங்குகிறாங்க அந்த மாதிரியும் எங்களால் கொடுக்க முடியும் ஸோ மொத்தமாக நிறையா எடுக்கும்போது அதாவது இந்த மாதிரி நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டு இதுக்கெல்லாம் எடுக்கும்போது ஸ்பெஷலாகவே டிஸ்கவுண்ட் பண்ணியே தருவோம் வாங்க விளக்கு கடைக்கு வந்து இந்த செக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் வெளியூரில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் இப்போ விளக்கு கடையில் என்ன மாதிரி குத்து விளக்கெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக இந்த விளக்குகள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் எங்களால் டெலிவரி பண்ண முடியும் மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்